ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற vlog என்னன்னா, இங்க வந்துட்டு குருவி மலை கிட்ட வந்துட்டு ஒரு பார்க் இருக்கு. சோ அந்த பார்க்குக்கு வந்துட்டு சோழன் அப்புறம் சரவண அண்ணான்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட பையன் பொண்ணோட வந்திருக்கோம். பையன் வந்துட்டு எங்கேயோ ஊருக்கு போயிருக்காரு, ஆனால் அவங்க பொண்ணோட வந்திருக்கோம். அப்புறமா சோழனும் வந்திருக்காரு. ஸோ வாங்க, இன்னைக்கான விலாகு என்னென்ன பண்ணுறாங்க இந்த பார்க்கில்ன்னு பார்ப்போம். இது குருவி மலையில் இருக்குது. இது மெயின் ரோடுக்கு முன்னாடியே தான் இருக்குது. அதனால் யாருன்னா இங்கே நியர்பையில் இருந்தீங்கன்னா தாராளமாக வரலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இங்கே அந்தளவுக்கு கூட்டம்லாம் இல்லை, அதனால் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வாங்க இந்த விலாக் உள்ளார போகலாம். இப்படியே போனோம்னா சங்கமித்ரா, ஹாய் சொல்லு. ஹாய் சங்கமித்ரா. இதுதான் சரவணன் அண்ணன். அப்புறமா இங்கே பாருங்க சோழன் பாருங்க. சர்க்கா மரம் விளையாடுறது. சர்க்கா மரம் சீசா குடிக்கு தான் அந்த மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சலுக்கு போயிட்டாங்க. ஊஞ்சலில் உட்கார வச்சு விளையாடுறதுக்கு எங்கள் வீட்டுக்கார் எங்கே போயிருக்காருன்னா அதை பாருங்கள். அங்கே குழந்தைங்களோட அவர் விளையாடுறாரு. சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு வந்து சில்ட்ரன்ஸ் விளையாடாமல் இவர் விளையாடிட்டுருக்காரு. பொம்பரம் விட்டுட்ருக்கிறாரு பசங்களோட. ஸோ நல்லா தான் இருக்குது. பார்க்கெல்லாம் செம நீட்டாக தான் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இதை பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குது. அதை பாருங்கள், அவருக்கு அந்த சீசாவில் தான் ஏறணும், வா வான்றாரு. இவர் அது கொஞ்சம் ஆடுது, அதனால் வேண்டாம் வேண்டான்னு இருக்கோம். பாருங்கள், எல்லோரும் குழந்தைங்க தானே விளையாடணும், ஆனால் இங்கே பாருங்கள் எங்கள் அண்ணனே குழந்தை தான் அப்படின்ட்டு விளையாடிட்டுருக்காரு. ஏ அதே தான் அதே தான், அவரு ஒரு குழந்தை, அவரும் வந்துட்டு பொம்பரம் விளையாடிட்டுருக்கிறாரு பசங்களோட. நான் தான் சோழனை வச்சுட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அவருக்கே டயர்டாயிடுச்சு, அதனால் அவங்க பொண்ணுக்கு ஊஞ்சல் ஆட்டிகிட்ருக்கிறாரு. இதை பாருங்கள் சோழன் என்ன பண்ணுறாருன்னா நடக்க பழகிறார் அவர் மணலில். என்னை பிடிச்சிட்டே நடக்கிறார் அது. பாருங்கள், அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போது அவங்க அப்பா கிட்டே போகிறாராம் சோழன். அதனால் ரெண்டு பேரும் வந்துட்டு கையை பிடிச்சி நடந்துக்கிட்டே போகிறாங்க. அதை பாருங்கள் போகிறாங்க. இவர் பார்க்குறாரு அதை, அண்ணன் நடந்து போகிறாரு. இதை இவர் பொம்பரை விளையாடுறாரு. இந்த மேடம் வந்துட்டு சர்க்காமரம் எழுத போயிட்டாங்க. இங்கே பாருங்கள் சின்ன பசங்களோட இவர் வந்துட்டு பொம்பரம் விளையாடிட்டுருக்காரு. எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இது ஏதோ வந்துட்டு ஹார்முக்கு பண்ணுறதாம், அது வந்துட்டு ஹிப்புக்கு பண்ணுறது. சரி வாங்க, நானும் வந்து ஒரு ட்ரையல் பார்க்கலான்னு இருக்கேன். எப்படி தான் இருக்குது, ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். பொறுமையாக பண்ணோம், எல்லாம் வலிக்கும். எப்படி பண்ணோன்றத எனக்கு சொல்லி காமிக்கிறார் இவர். சரிப்பா நான் பண்றேன், வாங்க. வெரி குட். நீதான் சொல்லணும். கால் தான் இது அடுத்த எக்ஸசைஸ். ஓஹோ, இது வந்து காலோட தொடைக்கா இந்த எக்ஸசைஸ். ஓஹோ சூப்பர். சைமன்டேனியஸாக இவர் என்ன பண்ணுறாருனா இதில் அம்மா ஏதோ பண்ணாலேன்ட்டு இவர் செக் பண்ணிகிட்ருக்கிறாரு. இதை பாருங்கள், பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. பட் இந்த பார்க்கில் இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறது சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. அவன் கை வைக்க போகிறான். எஸ் வெரி குட். நல்லா அது காலை நேராக வைக்கணும், கீழே வைக்கக்கூடாது. ஆ அப்படி வைக்கணும்.
ஓகே இதை அவன் வச்சுக்கிறான் ஆ வெரி குட் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு அங்கே வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணி அதனால் இவர் வந்துட்டாரு ஸோ இவர் வந்து பொம்பரம் விடுறாரு அகைன் சரவணன்னா எப்பயும் ஃபோனும் கையும் தான் அதனால் சரவணன்னா ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு இதோ பாருங்க இவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க ஓ என்ன என் மேலேயே போட்டுற பாருங்க இந்த கையில் பொம்பரம் எடுத்துட்டாரா இதை காமிக்கிறாரு என்கிட்ட வந்து ஏ எங்கள் சோழன் வந்துட்டு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப பிடிச்சிட்ருக்கு போல் அதனால் அவர் அங்கேயே உட்காந்து உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதை பாருங்கள் சுற்றுறாரு அது சுற்றுற மாதிரி இருக்கிறதுனால இந்த விலாக் முடியுதுன்னு நினைக்கிறேன் இதை பாருங்கள் முடிச்சாச்சு கொஞ்சம் நேரம் விளையாடாச்சு ஒரு 1 hour கிட்டே விளையாடணும் ஜாலியாக இருந்தது ரொம்ப ஃபன்னாக இருந்தது இது அவள் தான் வண்டி எடுத்தாச்சு கிளம்ப போகிறோம் இந்த சரவணனும் கிளம்பிட்டாரு வாங்க பார்ப்போம் பாய் பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர்